இது எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் என் மெசேஜ் பார்ப்பீங்களா கூட தெரியல. சரி, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் எதாவது பேசுவீங்க, இது போகும். யாருமே பேசலை. ஃபோன் பண்ணி சொன்னேன்னா நான் இதை பற்றிலாம் பேச மாட்டீங்களா, யூடியூப்பில் போட மாட்டீங்களான் கேட்டது. அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? மற்ற யூடியூப் சேனல்லாம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோஸ் பண்ணலாம், பண்ணலாம் சொல்லி அப்பப்போ ட்ரை பண்ணுறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன்னு தெரியல, சீரியஸான மேட்ரே வந்து நம்மளை பேச சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ரெண்டு மெசேஜ் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிறது, 200-300 மெசேஜ் வந்துட்டு இருக்குது பேசுங்க சொல்லி. ஏன்னா அப்படின்னா, நம்பர் ஒன், நடிகர் யாரோ டேனியல் அமை முடியலாம் வச்சுட்டு இருப்பாரு எப்படி. ஸோ அவர் ஏதோ ஒரு மைனர் பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னதா எனக்கு வந்து நிறைய மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஈவன் பெண்கள் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணி அது பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அது தகவல் வந்து நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி கண்டிப்பாக பேசிடலாம், தப்பு தானே அது, பேசிடலாம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் சரஸ்வதி அப்படிங்கிற பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி நியூஸ் மீடியாவிலலாம் பெருசாக பார்க்கல, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தோம். அதை பற்றி நமக்கு வந்து மெசேஜ் நிறையா பண்ணாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்தோம், அது சம்மந்தம் லிங்க்கும் பார்த்தோம். அது சம்மந்தமான பல நபர்கள்கிட்ட நானே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு டீட்டெயிலாக தகவல் சொல்லுங்கள், எடுத்தம் கவுத்தாலாம் பேச முடியாது, மீம் வச்சுலாம் நம்ம வந்து பேச முடியாது, நான் கூட மீம் போடலாம் இஷ்டத்துக்கு போடலாம். ஸோ மீம் வச்சு பேச முடியாது, டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் 4 பேர்ட்டு கேட்டுட்டு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நியூஸ் மீடியா சைட்டில் என்ன போட்டிருக்கான்னு சொல்லி நம்ம படித்தோம். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நிறையா மீடியா சைட்டில் பார்த்தோம். அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பொண்ணும் சரஸ்வதி அப்படிங்கிற பொண்ணும் அந்த நபரும் காதலிச்சதாகவும், ஐ மீன் ரெண்டு பேர் வேறு வேறு சமூகம், திருமணத்தை நோக்கி அவங்க நகர்றப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கலையாம். ஸோ அதனால் கடுப்பில், ஐ மீன் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க, தன்னோட காதலியை அவர் வந்து காதல் பண்ண அந்த பொண்ணை திருமணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலை அப்படிங்கிறனால வந்து கழுத்து நெரிச்சு கொண்டாராம், மூணு பேர் சேர்ந்து கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் வந்து அவங்க நியூஸ் மீடியாவில் பல சைட்டில் போட்டிருக்காங்க. நமக்கு மெசேஜ் பண்ணவங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம், எது உண்மை என்ன மேட்டர்ன்னு சொல்லுங்களேன், ஏன்னா இஷ்டத்துக்கு ஆளால் ஒன்று ஒன்று போட்டுருக்காங்க, புது புதுக்காக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விஷயத்தை சொல்லுங்களேன்னு கேட்டப்போ சில பேர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப டீட்டெயிலாகவே அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு காதலிக்க கூட விருப்பம் கிடையாது, அப்படி இருக்கப்போ திருமணத்து மேலே எப்படி விருப்பம் வரும், ஸோ சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோடனையும் அதை பார்த்த அவங்க கோவத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அந்த பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப சாதாரணமாக பேசினாலே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப உள்ளே பூந்து நீதி நேர்மை நியாயம்லாம் பார்க்க தேவையில்லை. சாதாரணமாக மனுஷனாக அந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலே இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணும். ஏன்டா இதை பற்றி நியூஸ் மீடியாவில் பேசலைன்னு கேள்வி கேட்க தோணும். வாங்க இந்த விஷயம் பற்றி சாதாரணமாக சில கேள்விகளை முன்வைப்போம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். எனக்கு மெசேஜ் அனுப்புகிறவங்களோட ஆதங்கம் என்ன அப்படின்னா, இதை பற்றி ஏன் யாருமே எந்த மீடியாவுமே பிரைமான மீடியா எதுவுமே பேச மாட்டேங்குது, இது இஷ்யூ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதை தாண்டி இப்போ சரியாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அரக்கோணத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரெண்டு சமூகத்துக்கு இடையில் வந்து சண்டை போட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்து இளைஞர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியாவில் பயங்கர வைரலாகிச்சு அந்த நியூஸு. அதை பற்றி நீங்கள் ஏன் பேசலான்னு கேட்டாங்க. நம்ம டீட்டெயிலாக போய் விசாரிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குடிச்சிட்டு ரெண்டு கேங் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதில் ஒரு கேங் வந்து இன்னொரு கேங்கை சேர்ந்த இளைஞர்களை கொண்டுட்டாங்க. ஸோ அதான் நமக்கு தகவலும் தெரியும். குடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டதெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. அதை தாண்டி அந்த ஆனால் கொலை செஞ்சது தப்பு, யார் யாரையுமே கொலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த வகையில் கொலை செஞ்சவங்களுக்கு உறுதியாக தண்டனை கிடைச்சே ஆகணும். என்கிட்ட கேட்குறவங்களும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அரக்கோணம் இஷ்யூ பற்றி மீடியா எவ்வளோ பேசிச்சே, ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் சரஸ்வதி அப்படிங்கிற பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அதுவும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ பெரிய தப்பு. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி சம்பவம் நடக்குது, நம்ம வாழ்கிற அந்த நாட்டுக்குள்ளே ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ ஆபத்தானது. ஸோ இதை பற்றி பேசி இதை இஷ்யூ ஆக்கி இப்படி ஒரு விஷயமே நடந்துடவே கூடாது, இந்த தப்பு பண்ணவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கணும், இனி இப்படி ஒரு தப்பு பண்ணுற தைரியம் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே கருவி மீடியா தான். ஸோ அவங்க இதை நினச்சா பெருசாக்கி இந்த தப்பை, இப்படி ஒரு தப்பை இனி எந்த இளைஞனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயத்தை உறுதியாகவே உருவாக்கலாம். ஆனால் இதை பற்றி யாரும் அதிகமாக பேச மாட்றாங்க. அதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் அனுப்பி சொல்கிறாங்கன்னா, அந்த கொலையில் செய்தவங்க பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிறனாலேயே மீடியா வந்து இதை பேச மறுக்குது. அரக்கோணம் இஷ்யூவில் இறந்து போனவங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறனால அதை வந்து பூஸ்ட் பண்ணி பேசினாங்க. ஆனால் இந்த இஷ்யூவில் சரஸ்வதி கொலை வழக்கில் அந்த கொலையை செஞ்சவங்க பட்டியல் இனத்தில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறனாலே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஃபேஸ்புக்கில் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் நண்பர்களாக இருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டும் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பொண்ணு அவங்க பேர் கூட சரியாக ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நம்ம வந்து எல்லாருக்காகவும் தான் பேசுகிறோம். ஸோ கொலை செஞ்சது
பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனாலேயே பேசாமல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணாக நான் சொல்கிறேன், கொலை செஞ்சது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இந்த இஷ்யூவில் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறனால என்ன சுற்றி இருக்க நண்பர்களே, இதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. இறந்து போனது ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணாக எனக்கு வலிக்குது. அது எந்த ஜாதி சமூகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொண்ணை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அந்த பொண்ணு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பொண்ணு எந்த பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனை காதலிச்சிருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பொண்ணை விட்டுறணும். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை விடுறது தான் சரி. அந்த பொண்ணை அதன் போக்கில் சந்தோஷமாக வாழ விடுறது தான் சரி. அதை விட்டுட்டு என்னை நீ காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கழுத்து நெரிச்சு கொள்வது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. இது அநியாயம் தானே. ஸோ இப்படி ஒரு அநியாயம் சமூகத்தில் நடக்கிறப்ப இதை பற்றி பேசாமல் இருக்கிறது அதை விட மிகப்பெரிய அநியாயம். சரஸ்வதி கொடூர கொலை வழக்கில் பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த பர்டிகுலர் பிக் அனுப்பிச்சு எனக்கு இதை பற்றி பேச சொல்கிறாங்க. ப்ரோ இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் இதை பாருங்கள், என்ன ஒரு நியூஸ் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காதலியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த காதலன் ஏன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒன்றுமே எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நபர் மேலே விருப்பமே கிடையாது. ஆக்சுவலாக அவன் கொலை செஞ்சுட்டான்ல, அவனுக்கு என்ன மரியாதை? ஸோ அவன் காதலனே கிடையாது. ஐ மீன் அந்த பொண்ணை அநியாயமாக கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க காதலிக்காதனால. அதுதான் இங்கே விஷயம் நடந்தது, அதுதான் அப்படி தான் நமக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு நியூஸ் மீடியாவில் அவங்களுடைய பேரும் காதலிச்சிருக்காங்க, காதலிச்சுட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்ட விலகி வருது, அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கல் அப்படிங்கிறதுக்காக கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குது. ஒப்பனை சொல்ல போனால் சைலண்ட்டாக அந்த கொலையை செஞ்சது சரிதான், கிட்டத்தட்ட இது வந்து பழிவாங்க நடவடிக்கை தான். விரக்தியில் அவன் வந்து ஐ மீன் அந்த காதலன் அந்த காதலி கழுத்தை நெரிச்சு கொன்னான், அதுதான் செய்தியாக சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க போய் இதை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன ஜாதி என்ன மதமாக வேணால் இருங்க, ஆனால் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குது, மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதோட உண்மை அதோட உண்மைத்தன்மையை சொல்லாமல் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி செய்திகளை சொன்னோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளை சுற்றி இருக்க பெண்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதோட உண்மைத்தமே வெளியே தெரியாமலே போயிடும். இதை பேசினா நமக்கு ஆதரவு கிடைக்காது, சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மையான ஒரு விஷயத்தை மறைச்சு பொய்யான செய்தியை பரப்புறதை விட கொடுமையான அநியாயமான பாவ செயல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த பொண்ணை கொலை செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. கொலை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் உறுதியாகவே தண்டிக்கப்படணும், அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன ஜாதி மதமாக வேணால் இருங்க, ஆனால் இதை பற்றி எல்லோரும் பேசுங்கள், ஆண்கள் பெண்கள் இதை பற்றி பேசுங்கள். அந்தளவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் அந்த தப்பை செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். கொஞ்சமாவது மனசாட்சியோடு இருங்க. நன்றி.